ஸ்ரீராமர்களே உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய எனதருமை நடுவர்களே, இந்த ஊரடங்கு காலம் சிறப்பானது அருமையானது அப்படின்னு சொல்லிட்டு கலோக்கியலா அருமையா அவருடைய வார்த்தை முன்னிச்சு சிறப்பா பேசி போன எனதருமை எதிரணி நண்பர் சத்யவேல் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். காலங்கள் மாறிப்போச்சுங்க. ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய மக்களுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த நாம இந்த கிட்டத்தட்ட 100 நாள் ஆகுது. எங்கேயாவது வெளியில் போய் ஏதாவது ஒரு மக்கள் முகத்தை பார்த்து ஒரு கைத்தட்டு தூங்கும் போதெல்லாம் ஞாபகம் வருதுங்க, கைத்தட்டு மாதிரியே ஞாபகம் வருதுங்க, எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம ஊரடங்கு. இந்த கொரோனாவில் பாதிச்ச ஊரடங்குங்கிறது ஆண்களா பெண்களா கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படிங்கிற தலைப்புலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிறப்பான விஷயத்தில் சிறப்பான ஒரு தலைப்பின் மூலமாக இந்த யூடியூப் சேனல் வழியாக மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கூடி வளர்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ விலகி வளர்ந்தால் நமக்கு வரும் நன்மை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளுடைய கொரோனா பாதிப்பு இந்த ஊரடங்கில் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க, தனியாக போகாத பேய் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கூட்டமாக போகாத கொரோனா அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்மளுடைய இந்த கொரோனா பாதிப்பும் ஊரடங்கு. பழமொழி மாதிரி புதுமொழி மொழி ஆயிடுச்சு. காலையில் விரிச்சு வச்சுட்டு ஒரு பையன் இருந்தாங்க, என்னடா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சமூக விலகல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து சமூக விலகல்ங்கிறது எந்த அளவு சொல்லிக் கொடுத்தத அவன் வந்து எந்த அளவு புரிஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா? ரெண்டு ஆளுக்கு இடையே நமக்கு சமூக விலகல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவன் என்ன நினைச்சிருக்கான், ரெண்டு காலுக்கு இடையே சமூக விலகல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான். ஒரு ஆணாவுக்கும் காணாவுக்கும் ஒரு வித்தியாசம். ஆமா, தூங்காம ஒரு பையன் அப்படியே முடிச்சுட்டு போட்ட கூட முடிச்சுட்டு என்னடா தம்பி அப்படின்னு கேட்கிறேன். விழிப்புணர்வு என்னத்த சொல்றது, முடிச்சுட்டே உணர்வோட இருக்கான். ஐயா, லாக்அப்புக்கும் லாக்டவுனுக்கும் என்ன வித்தியாசம்? போலீஸ் கஸ்டடியில் இருந்தா அது லாக்அப், கொண்டாட்டி கஸ்டடியில் வீட்டில் இருந்தா அது இது லாக்அப். அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தால இருக்கு. அச்சுனு தும்புனா ஆயுஷம் ஊருன்னு அப்ப சொல்லியிருந்தாங்க. ஏப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில், இப்போ உள்ள இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் அச்சுனு தும்புனா 108 கூப்பிடுறாங்க, பயமா இருக்கு. காலையில் அந்த புத்தாண்டு அன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம்னாக்கா, இந்த கொரோனா ஊரடங்கில் ஒரு 100 நாளுக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கோங்க. அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் தாங்க நம்ம நல்ல விஷயம் ஒத்துக்கிறீங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் நவரசமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அதிசயம், ஆச்சரியம், அருவறுப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம். ஆனால் நமக்கு இந்த ஊரடங்கு காலம் ஆரம்பிச்சோன்னே கடைசியாக நான் சொன்ன இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மட்டும் இந்த 100 நாளாக நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுக்க முடியுங்களா? ஆனாங்க, நான் பெரிய புலி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இப்போ சொல்லிக்க முடியாதுங்க. ஏன்னா நியூயார்க்கில் ஒரு புலிக்கு கூட கொரோனா வந்திருக்கு. ஓகே, ஆனால் அந்த புலி என்ன வேலை செஞ்சிச்சு, அது வந்து தனியாக தன்னை வந்து தனிமைப்படுத்திடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு 5 அறிவு 4 அறிவு உள்ள விலங்குகளுக்கு இருக்கிற மனப்பக்குவம், 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு அதிகம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சரிங்க, நம்ம மண்டத்துக்குள்ள போவோம். ஊரடங்குங்கிறது சுமையும் சொல்றதுக்கு 1, 2, 3 வருஷம் சொல்லிக்கிட்டே போலாங்க. வீட்டில் இருந்தா பருப்பு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு கொண்டாட்டி அடிக்கிறா, வெளியில போனா நீ என்ன பெரிய பருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் அடிக்கிறாங்க. என்ன பண்றது சொல்லுங்க? தமிழர் பண்பாடு மாறிடுச்சுங்க. கை கொடுத்து அன்பு பரிமாறிக்க முடியல. நம்ம கை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதோ வரக்கூடாத நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. இது வந்து சுகம்னு சொல்றீங்களா? இது மிகப்பெரிய சுமை இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஊரடங்கு போட்டு 100 நாளுக்கு மேல ஆகுது. அவங்க அவங்க ஒரு சில பேருக்கு வந்து பேரே மறந்து போச்சு தெரியுங்களா? அன்னைக்கு கடத்தல் வரேன்னு. ஆமா, நீனு யோசிக்க வேண்டிய விஷயங்க. இந்த ஊரடங்கு காலத்துல எல்லாரும் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அவங்க பேர் என்னங்கிறது ஒரு சில பேருக்கு மறந்துருச்சு. என்னோட நண்பர் ஒருத்தனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, 100 நாள் ஆகுது, அவன் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறேன். ஆமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கும். ஆமாங்க,
காலையில எந்திரச்சா நீ என்ன தேதினு தெரிய மாட்டேங்குது, இன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்மள வந்து மாத்தி வச்சிருக்கு இந்த ஊரடங்கு அப்படிங்கும் போது அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுங்களா? ஒரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கப்படும்டா. இப்ப வாரத்துல ஏழு நாளுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபீலிங்கோட ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா மிகப்பெரிய சுமை தாங்கினது எங்க தமிழ்நாட்டில் குடிமக்கள் தானே. கிட்டத்தட்ட 40 நாள் 50 நாளுக்கு மேல அவங்க வந்து மது அருந்தாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அவார்டு கொடுத்தாங்க. கண்டிப்பா நிச்சயமா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். நல்ல உணவு கிடைச்சதுங்களா, நல்ல தண்ணி கிடைச்சதுங்களா? சார் நான் ஹெச்2ஓ சொன்னேன், ஓஎக்ஸ் சொல்றேன். இது வேற ஹெச்2ஓ தானே? ஆமா சார். கடையில போய் பச்சை மிளகாய் கேட்டா இல்ல காஞ்ச மிளகாய் தான் இருக்குங்கிறாங்க. எங்கேயாவது கேட்ட பொருள் எங்கேயாவது கிடைச்சதுங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய அவலம் இல்லையா? கடைக்காரன் கேட்ட பொருள் கிடைக்கல அங்க கஷ்டம், வீட்டுல வந்து வீட்டுக்காரங்க ஏன் சொன்னதை வாங்கிட்டு இவங்க திருத்து. கண்டிப்பா கஷ்டம். நீ சொல்லுங்க உங்க வீட்லயே இருக்கு பாருங்க. எல்லா வீட்டுக்குமே ஐயா வீட்லயே தான் தோசை எப்படி இருக்கு, நான் கட்டுல தாங்க பாத்துருக்கேன். ஆனா நானே ஊத்தி சாப்பிட வேண்டிய ஒரு அவலம் இல்லைங்க. என்ன பண்றது, ஊத்திட்டு எல்லாத்தையும் பார்த்தாக்கா தோசையெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. என்னென்ன போய் கிச்சன்ல பார்த்தாக்கா தோசை கலர் தலையில போட்டு வச்சு நான் ஊத்திருக்கேங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. இல்லத்தரசியோட மகிமை இன்னைக்குதான் தெரியுது. இந்த மாதிரியான ஒரு அவலம் இல்லையா நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த ஊரடங்கு சுகம்னு சொல்லி பேசிருக்கீங்களே, நியாயமா இருக்கா? நியாயமாயா? நியாயமா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருக்கு, சமூகம் கஷ்டப்படுது. நீங்க சுகம் சுகம் சொல்றீங்க, என்ன சகோதரன் நீங்களோ நீங்க சொல்லுங்க. இந்த ஊரடங்குல வந்து வீட்டை இருந்த ஒரு நாளுங்க பால் அடுப்புல வச்சுட்டு என்ன பொங்கலையோ பொங்கலையோன்னு பாத்திருந்தா கருவுல வாசம் தாங்க வந்துச்சு. ஏன்னு பார்த்தாக்கா கடைசியில அது இட்லி மாவு போயிடுச்சு. மாவுக்கும் இட்லி மாவுக்கும் வித்தியாசம் தெரியல. நம்மளாம் கிச்சன் பக்கமே போனது கிடையாது. ஆனா ஏதாவது சாப்பிட்டோம்னா அதுல வந்து குறை சொல்ல கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா டிவியை பார்த்தா தூக்கமே வர மாட்டேங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு கொரோனா கொரோனா கொரோனான்னு 10,000 தான் சொல்றான். இங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும் போது மேட்ச் என்ன மேட்ச் ஓடிட்டு இருக்கும் போது என்ன ஸ்கோர் என்ன ஸ்கோர்னு பார்த்துட்டு இருந்தது போற இன்னைக்கு வந்து எத்தனை கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு 38 வயசாகுது. அவருக்கு வந்து இப்பதான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த கொரோனா போடுறதுனால அவருக்கு பாவம் திருமணமே நின்று போச்சு. ஆஹா மிகப்பெரிய பாதிப்புதான். திருமணம்னு சொல்லும் போதுதாங்க ஒரு விஷயம் நினைவு வருது. வாசல்ல வந்து குங்குமம் சந்தனம் இதெல்லாம் கொடுத்துதான் அழைப்பாங்க. மகிழ்ச்சியா சந்தனத்தை எடுத்து முகத்தெல்லாம் பூசிக்கிட்டு, ஆமா கல்கண்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, அந்த நட்புகள் சூழ சூழல் சூழ அப்படியே சந்தோஷமா உள்ள நுழைப்போம். சந்தோஷமா இருக்கும். அப்ப வந்து சந்தனத்தோட மனம் கமகமான இருக்கும். ஆமா குங்குமத்தோட மனம் இருக்கும். பூ கொடுத்து வரவேற்பாங்க. அழகழகா பொம்பளை பிள்ளைகள் நிற்பாங்க. என்ன சொல்ல முடியாது.
ஆனா இந்த ஊரடங்கு அப்படிங்கிற சமயத்துலங்க தினக்கூலி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சுங்க. மீனவர், விவசாயி, கட்டிட தொழிலாளி, சமையல் கலைஞர்கள், மேலம், புகைப்பட கலைஞர்கள் இவங்களோட வாழ்க்கை தரம்லாம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஆகவே இந்த கொரோனா ஊரடங்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுமையே 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 என்று கூறிக்கொண்டு தந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நம்ம ஊர் ஆளுநர் யூடியூப் சேனலுக்கு இதன் வழியை நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா ஒரு விஷயத்தை நான் ஞாபகத்தில் வச்சுங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல ஒரு வாழ்ந்த பூமி இது. இந்த இடத்துல இந்த கொரோனாவினால் ஏற்பட்ட ஊரடங்கு சுமையே 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 என்று கூறி தீர்ப்பு வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏய் அப்பா